கிலோகோஸ் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு கால் கிலோகோஸ் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்து அரை ஸ்பூன், வரமிளகா மூணு, கருவேப்பிலை மல்லித்தலை எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன், ரெண்டும் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் மனம் பிடிச்சா மட்டும் போட்டால் போதும், அது ஆப்ஷன் தான். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பும் உளுந்து ரெண்டையுமே சேர்த்துடலாம். பருப்பு போட்டுட்டு அடுத்த சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா பருப்பு கரைஞ்சி போயிடும். வரமிளகா கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா பருப்பு ப்ரௌன் ஆயிடுச்சு. மிளகா கருவேப்பிலை எல்லாம் வறுத்து வச்சு அடுத்து இதை கோஸ் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, உப்பு போட்டு கலந்தாச்சு. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கிளறி விடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சு வதக்கினா கோஸ் வந்து ஓரளவுக்கு எந்திரும். ரொம்ப கொலக்கொலன்னா வேக வச்சுட்டு தண்ணியும் ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக வெந்தால் போதும், சும்மா வாடினாலே போதும். அது கோஸ் வெந்த மாதிரி தான், ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ வெந்துச்சுக்கலாம். அதில் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்படியே இதை பொரியலாக கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை சாப்பாடு போட்டு கலந்துடலாம். ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு எடுத்திருக்கேன். 250 கிராம் கோஸுக்கு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு போட்டு கலரப்போம். கலந்தாச்சு, கடைசியாக மல்லித்தலை தூவிடலாம். அடுப்பு சிம்லேயே தான் வச்சுருக்கேன், அதிகமாக வைக்கலை. சிம்லேயே வச்சாதான் நல்லது, அப்போ தான் பொறுமையாக கிளறப்போம், அப்படி பிடிக்காமல் இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் இது சிம்லேயே இருக்கட்டும். இது ரொம்ப நேரம் வேக வேண்டிய வேலையே இல்லை, கம்மி நேரம்தான். அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டா போதும். இப்போது கோஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு இது. நீங்களும் இது போல் கோஸில் ரைஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.